நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சிகள் நீர்வளத்துறையின் அலட்சியத்தால் பரம்பிக்குளம் அணையின் மதகு உடைந்து தண்ணீர் வெளியாகும் நிலையில் தண்ணீர் வீணாவதாக அமைச்சர் துரைமுருகன் நீலி கண்ணீர் வடிக்கிறார் என்று ஆவேசம் காட்டுகிறார்கள் விவசாயிகள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தமிழ்நாடு கேரள எல்லையில் கேரளாவின் பாலக்காடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது பரம்பிக்குளம் அணை. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்ட 72 அடி உயரம் கொண்ட பரம்பிக்குளம் அணை கோவை திருப்பூர் மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் பயன்பட்டு வருகிறது. 17 TMC தண்ணீரை தேக்கி வைக்கும் இந்த அணையின் முழு பராமரிப்பும் தமிழக அரசு வசமே இருந்து வருகிறது. சமீபத்தில் பெய்த தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அணை முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அணையின் 3 மதகுகள் வெளியே தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2வது மதகு உடைந்ததன் காரணமாக அணை நீர் வெள்ளம் போல் சீறி பாய்கிறது. வினாடிக்கு 20,000 கன அடி தண்ணீர் வெளியேறுவதால் கேரள மாநிலம் சாலக்குடியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணை நீர் முழுவதும் வெளியேறினால் மட்டுமே மதகினை பழுது நீக்க முடியும் என்று கூறப்படுவதால் பரம்பிக்குளம் அணை நீரை நம்பியுள்ள கோவை திருப்பூர் மாவட்ட பொதுமக்களும் விவசாயிகளும் கவலையடைந்துள்ளனர். இந்த நிலையில் அணை மதகு உடைந்த தகவல் அறிந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், தண்ணீர் கட்டுக்கடங்காமல் வெளியேறுவதை பார்க்கும்போது வேதனையில் மனம் துடிக்கிறது. எப்படியும் 6 TMC தண்ணீர் வீணாகிவிடும் என்றெல்லாம் கூறி கண்ணீர் விட்டுள்ளார். ஆனால் தமிழக நீர்ப்பாசனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பரம்பிக்குளம் அணையில் உடைப்பு ஏற்பட முழு காரணமும் திமுக அரசின் அலட்சியமும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகனின் கண்டுகொள்ளாத போக்கும் தான் என்று புகார் வாசிக்கிறார்கள் அப்பகுதி விவசாயிகள். பொதுவாக மழையில்லாத காலங்களில் அணைகளின் மதகுகளை பராமரிப்பது, பழுது நீக்குவது, அணைகளை ஆய்வு செய்வது போன்ற பணிகளை செய்ய வேண்டும். ஆனால் அமைச்சர் துரைமுருகன் இது குறித்தெல்லாம் அக்கறை காட்டியது போல் தெரியவில்லை. அப்படி செய்திருந்தால் இன்றைய நிலை ஏற்பட்டிருக்காது. இப்போது வந்து அமைச்சர் துரைமுருகன் வடிக்கின்ற கண்ணீரெல்லாம் நீலி கண்ணீர்தான் என்கிறார்கள் ஆவேசத்துடன். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சிசா.